ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு ரெடிமேட் முறுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாவு இருக்கோ நீங்கள் அந்த மாவு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பச்சரிசி மாவு இல்லைனா புழுங்கல் அரிசி மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேட் முறுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் 1 டம்ளர் மில்க் அதாவது பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் பாதி தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக செஞ்சுட்டு அதுக்கடுத்து தேவைப்படுறப்ப நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர் நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி பால் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தால் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, தேங்காய் பால் இல்லைனாலும் நீங்கள் பசும்பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா தண்ணி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணனாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். நான் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் இந்த மாவை நல்லா பினைஞ்சி எடுத்துக்கோங்க. பால் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, இன்னும் பால் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஊற்றி பினைஞ்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா நெய் இல்லைனா வெண்ணெய் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பண்ணிகிற பதத்துக்கு கரெக்டாக பதஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா பினைஞ்சி எடுத்துகிட்டு ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. மாவு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பினைஞ்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம முறுக்கு சுட ஆரம்பிச்சிடலாம். உடனே சுட்டாலும் நமக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மாவு ரெடியாகிடுச்சு. இனிமேல் நீங்கள் இடியாப்ப குழல் எடுத்து உங்களுக்கு எந்த அச்சு வேணுமோ நீங்கள் அந்த அச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இடியாப்ப குழல்ல நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு வாழை இலையில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, எண்ணெய் இல்லைனா நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அது மேலே நம்ம அந்த முறுக்கை பிழிஞ்சி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒட்டாமல் இருக்கும் நமக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டுக்குனாலும் மாற்றி பிளேட்லேயே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் முறுக்கு புளிகிற ஷேப்புக்கு நீங்கள் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். எந்த அச்சு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேன் சூடாகிடுச்சு, நம்ம அதில் இந்த முறுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. முறுக்கு 2 பக்கம் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்பையும் கலர் மாறக்கூடாது, ஓரளவு மீடியம் கலரில் இருக்கணும். இப்போ இந்த மாவையும் நான் அது கூட சேர்த்துக்கிடுதேன். சேர்த்துட்டு நம்ம முறுக்கு புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ 3 முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்கிற மாவையும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே மாவில் நம்ம தட்டையும் ரெசிபி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தட்டைக்கு நம்ம குட்டி குட்டி பால் மாதிரி ஷேப்பாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இதே மாவில் நான் அதையும் ட்ரை பண்ணலான்ருக்கேன். இப்போ இந்த முறுக்கு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே மாவில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக குட்டி குட்டி ரவுண்டாக, இதை விட சின்னதாக நீங்கள் உருட்டினாலும் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு வாழை இலையில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு டம்ளரை வச்சு நீங்கள் டம்ளரில் பின்னாடி இருக்கிற சைடை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அழுத்துனீங்கனாலும் இந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் இதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரே மாவில். ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது. மாவு கொஞ்சமாக எடுத்து நல்லா நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தட்டை ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. தட்டை நல்லா பொரியணும், கலர் மாறணும், இந்த மாதிரி பொரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி முறுக்கு ரெசிபியும் தட்டை ரெசிபியும் பார்த்தாச்சு. சுவையான மற்றும் ஆரோக்கியமான முறுக்கு ரெசிபி ரெடி. தேங்க்யூ.